Hello friends, TVS மற்றும் Hero போன்ற நிறுவனங்கள் bikeல smartphone connect பண்ணி பயன்படுத்துற வசதியை அவங்களோட bikeல ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி bikeயும் smartphoneயும் connect பண்ற வசதியை கூடிய விரைவில் Royal Enfield நிறுவனமும் கொடுக்க போறதா ஒரு சில தகவல்கள் வெளி வந்திருக்கு. இந்த புதிய முயற்சியை Royal Enfield நிறுவனம் ஃபியூச்சர்ல வரப்போற அவங்களோட bikeல பயன்படுத்த போறதா தெரிய வந்திருக்கு. முக்கியமா அந்த bikeகள்ல bluetooth பயன்படுத்தி நம்மளோட smartphone-அ connect பண்ணிக்கலாம். குறிப்பா அந்த bikeகள்ல navigation வசதியும் இருக்கும். ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இந்த புதிய முயற்சி நிறைய வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த நிறுவனத்தோட பெரும்பாலான பைக்குகள்ல லாங் ட்ரிப்புக்கு தான் பயன்படுத்துறாங்க. சோ அந்த மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு இந்த புதிய வசதி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளூடூத் பயன்படுத்தி ஸ்மார்ட்போனை கனெக்ட் பண்ற வசதியோட வரப்போற ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட ஒரு சில பைக்குகள்ல எல்இடி டிஸ்ப்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெரும்பாலும் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் அவங்களோட பாரம்பரிய விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா சமீப காலமா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு சில புதிய வசதிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல தான் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் அவங்களோட ஒரு சில பைக்குகளுக்கு ஸ்போக்ஸ் வீலுக்கு பதிலா ஸ்டாண்டர்டாவே அலாய் வீல்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான புதிய வசதிகள் வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் ஒரு வகையில அது நமக்கு கெட்டதா தான் போய் முடியுது. அது என்னன்னா இந்த மாதிரி புதிய வசதியை ஒரு பைக்குக்கு கொடுக்க போறாங்கன்னா அந்த வசதிக்கு ஏத்த மாதிரி அந்த பைக்கோட விலையும் அதிகரிக்கும். இதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி வசதியும் இந்த வசதியோட வரப்போற ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட அந்த பைக்கோட விலையும் அதுக்கு ஏத்த மாதிரி அதிகரிக்கும். இந்த விலை அதிகரிப்பு அந்த பைக்கை வாங்கணும்னு விருப்பப்படுற ஒரு சில வாடிக்கையாளர்களை பாதிக்கலாம். ஆனா என்ன பண்றது, ஒரு விஷயத்தை இழந்தாதான் இன்னொரு விஷயத்தை பெற முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இந்த புதிய முயற்சியான ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி வசதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வசதி வரலாமா வேண்டாமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.